இந்த அக்னி ஏவுகணை ஏவப்படுவதற்கு ஒரு பெரிய பாம்பு மாத்திரை போன்ற ஒரு பொருள் பயன்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகின்றதா இந்த ராக்கெட் இந்த ஏவுகணை இந்த கார் என இந்த அனைத்து கருவிகளிலும் இந்த வகையான பொருள் இருக்கின்றது தெரியுமா ஆம் நாம் இன்று கொளுத்தி விளையாடும் பட்டாசுகளைப் போல் உள்ள சில பொருட்கள் இந்த உலகில் உள்ள பல தொழில்நுட்பங்கள் சரியாக இயங்க பயன்படுத்தப்படுகின்றன வெடிப்பொருட்களில் பல அதிக அளவு வாயு வெளியிடும் அந்த வாயுவின் அழுத்தத்தை பயன்படுத்தி பல வகையான இயக்கத்தை பெறுவதற்கான பைரோ கேஸ் ஜெனரேட்டர் என்ற கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த வீடியோவில் அந்த கருவிகளின் வரலாறு அதன் செயல்பாடு அதன் வகைகள் மற்றும் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை பற்றி தெளிவாக விளக்கியுள்ளோம் சிலர் தங்களது உயிருக்கு கூட பயமில்லாமல் இருப்பதற்கு இந்த வகை கருவிகள் தான் காரணம் அதையும் என்னவென்று இந்த வீடியோவில் பார்ப்போம் சென்ற வருடம் தீபாவளிக்கு நாம் பைரோ டெக்னிக் கருவிகளான பைரோ இக்னைடர்ஸ் மற்றும் பைரோபோல்ட் பற்றி ஒரு வீடியோ கொடுத்திருந்தோம் பைரோ இக்னைட்டர்களை வைத்து எப்படி ராக்கெட் இன்ஜின்களின் எரிபொருளுக்கு முதலில் எரிவூட்டுகின்றார்கள் என்பதை கொடுத்திருந்தோம் அதன் வகைகள் என்னென்ன என்பதை எல்லாம் கொடுத்திருந்தோம் அதே போல் பைரோ போல்ட் என்ற பாஸ்ட்னர் எனப்படும் பொருட்களை இணைக்க பயன்படுத்தும் கருவிகளை கொடுத்திருந்தோம் ஒரு கட்டளையை அனுப்பி அந்த கட்டளை ஒரு மின்சார சிக்னலாக மாறி ஒரு மின்சார தூண்டுதலாக மாறி அதில் இருக்கும் வெடிப்பொருளை இயக்கி இரண்டாக உடைந்து பொருட்களை விளக்கும் நுட்பத்தை காட்டியிருந்தோம் இந்த வருட தீபாவளிக்கு பைரோ ஜெனரேட்டர் இந்த கருவியும் மிகவும் முக்கியமானதுதான் சரி முதலில் பைரோ ஜெனரேட்டர் என்றால் என்ன என்பதிலிருந்து ஆரம்பிப்போம் பைரோடெக்னிக்கை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எக்ஸ்ப்ளோஷன் அதாவது வெடிப்பு என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம் நாம் பயன்படுத்தும் பட்டாசுகளில் நடப்பது ஒரு வேதியியல் வெடிப்பு அதாவது கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷன் அதில் எரிபொருள் மற்றும் ஆக்சிடைசர் அதாவது பியூல் மற்றும் ஆக்சிடைசர் என்று இரண்டு பொருட்கள் கலந்திருக்கும் ஒரு சிறிய நெருப்பால் பற்ற வைக்கப்பட்டால் இவற்றிற்கிடையே வேதியியல் வினை கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் இவ்வாறு நடக்கும் பொழுது எலக்ட்ரான்கள் இடம் மாறி அதிக அளவு ஆற்றலை வெப்பமாகவும் ஒளியாகவும் வெளியிடும் அதாவது ஒரு வெப்ப உமிழ்வு வினை அதாவது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்கின்றது இவ்வாறு அதிக வெப்பத்தோடு பொருள் விரிவடைவதால் சத்தமும் கேட்கும் இப்படித்தான் வெடி வெடிக்கின்றது பீரங்கி குண்டுகளும் வெடிக்கின்றன இதுதான் வெடிப்பு அதாவது எக்ஸ்ப்ளோஷன் ஆனால் யோசித்து பாருங்கள் பாம்பு மாத்திரை கம்பி மத்தாப்பு பென்சில் போன்ற பொருட்கள் வேகமாக வெடிப்பதில்லை அதில் மெதுவாக தான் வெப்ப உமிழ்வு வினை நடக்கின்றது இவ்வாறு மெதுவாக எரிதல் மற்றும் சிதைவடைதல் அதாவது கம்பஷன் மற்றும் டிகம்போசிஷன் நடப்பதை நாம் டீஃபிளாகரேஷன் என்று அழைக்கின்றோம் அதாவது வெடித்தால் அது எக்ஸ்ப்ளோஷன் ஒளியின் வேகத்தை விட அதிகமான வேகத்தில் அதாவது சூப்பர் சானிக் ஸ்பீடில் எரிந்து ஆற்றலை வெளிப்படுத்தும் ஆனால் இந்த டிஃபிளாகரேஷனில் அந்த பொருள் ஒளியின் வேகத்தை விட குறைவான வேகத்தில் அதாவது சப்சானிக் ஸ்பீடில் எரிந்து ஆற்றலை வெளியிடும் அதனால்தான் பல வகையான சத்தம் இல்லாத பட்டாசுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது அங்கு அது எக்ஸ்ப்ளோஷன் அல்ல டிஃபிளாகரேஷன் சரி இப்பொழுது இந்த டிஃபிளாகரேஷன் நடந்தால் என்ன நடக்கின்றது மெதுவாக எரியும் பொழுது அதிக அளவு வாயு உருவாவதை நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படியென்றால் அந்த பொருட்களில் மூடிய கலனுக்குள் வைத்தால் அதாவது என்க்ளோஸ்ட் கண்டெய்னரில் வைத்தால் அந்த கலனுக்குள் உருவாகும் வாயு அதிக அழுத்தத்தை உருவாக்கும் அல்லவா இவ்வாறு இயங்கும் பொழுது வரும் அந்த அழுத்த ஆற்றலை நாம் பல வகையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லவா இந்த வகை கருவிகளை தான் நாம் பைரோ கேஸ் ஜெனரேட்டர்கள் என்று அழைக்கின்றோம் சரி இந்த கருவிகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கும் அதாவது கன்ஸ்ட்ரக்ட் செய்யப்பட்டிருக்கும் என்று பார்ப்போம் இதில் முக்கியமாக தேவைப்படுவது இந்த கேஸ் ஜெனரேட்டிங் கெமிக்கல் அதாவது வாயுவை உருவாக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இதற்கு பல வகையான வேதிப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன எந்த தேவை என்பதை பொறுத்து பற்பல வகையான வேதிப்பொருட்கள் இருக்கின்றன ஆனால் இந்த பொருட்களை மின்சாரத்தை பயன்படுத்தி உடனடியாக எரிவூட்ட முடியாது அதற்காக இக்னைட்டர்ஸ் பயன்படுத்தப்படுகின்றது இக்னைட்டர் என்பது உடனடியாக அதிக ஆற்றலோடு வெடிக்கும் பொருள் ஆனால் ஒரு சிறிய அளவே பயன்படுத்தப்படும் இதுதான் முதலில் அதிக ஆற்றலை வெளிப்படுத்தும் இக்னைட்டர்கள் எரிந்தவுடன் பைரோகேஸ் ஜெனரேட்டர் வெடிப்பொருள் எரிய தொடங்கி அதிக அளவு வாயுவை உண்டு செய்யும் மேலும் வெப்பத்தையும் தரும் இவை அனைத்தும் ஒரு கலனுக்குள் இருக்கும் நீங்கள் கேட்கலாம் இந்த பொருள் எரிய காற்று வேண்டாமா என்று அதற்கான விடை வேண்டாம் காரணம் இந்த பொருட்களில் ஆக்சிடைசர் மற்றும் எரிபொருள் இரண்டுமே இருக்கின்றது அதாவது இரண்டும் கலந்துதான் வைக்கப்பட்டு காற்றில் உள்ள ஆக்சிஜனை இது பயன்படுத்துவதில்லை அதனால் இது ஒரு மூடிய கலனுக்குள் இருந்தாலும் இயங்கும் என்ன தேவைக்காக பயன்படுத்தப்படுகின்றதோ அதனை பொறுத்து பிஸ்டன் அல்லது வாயு வெளியேற்ற குழாய் போன்ற பல அமைப்புகள் இந்த கலனுக்குள் பொருத்தப்பட்டிருக்கும் இவைதான் இந்த வகை கருவிகளின் உள்ள பாகங்கள் சரி இதன் பயன்பாட்டை ஒவ்வொன்றாக பார்ப்போம் அக்னி ஏவுகணையில் இதனை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னேனே அது எப்படி தெரியுமா ஆரம்ப கால அக்னி ஏவுகணைகளை பார்த்திருந்தீர்கள் என்றால் ஏவுகணையை முழுவதும் காணலாம் அதாவது வெளியில் தெரியும் நிலையில்தான் எடுத்து செல்வார்கள் ஆனால் இப்பொழுது கேனிஸ்டர் என்ற ஒரு கலனுக்குள் வைத்து எடுத்து செல்கின்றார்கள் காரணம் ஏவுகணையை பாதுகாக்க அதாவது வெப்பம் மழை ஈரப்பதம் என்று எதுவும் இதனை சேதப்படுத்தாதவாறு பாதுகாக்க இவ்வகையாக கலனுக்குள் எடுத்து செல்கின்றார்கள் ஆனால் இந்த ஏவுகணையை ஏவும் பொழுது இந்த குழாய் அதாவது இந்த கலனிலிருந்து வெளியே வர வேண்டும் ஏவுகணைகளில் இதனை செய்வதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றது ஒன்று அந்த ஏவுகணையுடைய ராக்கெட் இன்ஜின் அந்த குழாய்க்குள்ளேயே செயல்பட துவங்கலாம் அதாவது ஹாட் லான்ச் மற்றொன்று அந்த ஏவுகணை குழாயை விட்டு வெளியே தூக்கி வீசப்பட்டு பின் அதன் ராக்கெட்டுகள் இயக்கப்படலாம் அதாவது கோல்டு லான்ச் பெரும்பாலும் பெரிய ராக்கெட்டுகள் கோல்டு லான்ச் முறையில் தான் வேலை செய்கின்றன அதனால் அந்த ராக்கெட்டை அந்த குழாயிலிருந்து வீசக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தேவை அதாவது உயரமாக வீசக்கூடிய தொழில்நுட்பம் தேவை இதனை வாழ்வு அழுத்தத்தால் செய்ய முடியும் அல்லவா இதற்கும் பல வழிகள் இருக்கின்றது ஒரு அழுத்தமான வாயுவை ஒரு கலனில் எப்பொழுதும் சேமித்து வைத்து திறந்து விடுத்து பயன்படுத்தலாம் அதாவது சேமிக்கப்பட்ட வாயு ஸ்டோர்டு கேஸ் மெத்தட் என்று இதனை அழைப்பார்கள் அல்லது தேவைப்படும் பொழுது அந்த வாயுவை உருவாக்கி அதன் அழுத்தத்தை பயன்படுத்தும் ஒரு முறை இதுதான் கேஸ் ஜெனரேஷன் மெத்தட் என்று அழைப்பார்கள் இதில் இந்த கேஸ் ஜெனரேஷன் மெத்தடில் தான் இந்த பைரோ கேஸ் ஜெனரேட்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றது இந்த வகையில் ஒரு பெரிய பைரோ கேஸ் ஜெனரேட்டர் இயக்கப்பட்டு அதிக அழுத்தத்தால் ஏவுகணை ஒரு பிஸ்டன் போன்று அந்த கலனிலிருந்து தூக்கி வீசப்படுகின்றது வீசப்பட்ட அதே நேரத்தில் அந்த குழாயை விட்டு வெளியே வரும் சில மைக்ரோ செகண்ட்ஸ் அதாவது மிக குறுகிய நேரத்தில் ஏவுகணையின் ராக்கெட்டும் செயல்படும் இவ்வாறு அந்த குழாயை விட்டு வெளியே வந்த ஏவுகணை அங்கு அது செயல்பட துவங்கி சீரிப்பாகின்றது இதுதான் கோல்டு லான்ச் மெத்தட் இன்று அக்னி மட்டுமல்ல பல கானஸ்டர் ஏவுகணைகள் இந்த முறையை பயன்படுத்துகின்றது இதற்கு பல வகையான பைரோ கேஸ் ஜெனரேட்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றது யோசித்து பாருங்கள் ஐம்பது டன் ஏவுகணையை தூக்கி வீச வேண்டும் என்றால் எந்த அளவிற்கு அழுத்தமான வாயுவை உருவாக்கி இருக்க வேண்டும் என்று இன்று சிறிய மேன்பேட் என்று சொல்லக்கூடிய ஸ்டிங்கர் ஏவுகணை ஜாவ்லின் ஏவுகணை போன்ற பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை போன்ற ஏவுகணையிலிருந்து நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணை என்று பல ஏவுகணைகளில் கோல்டு லான்ச் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகின்றது இதனை பற்றியெல்லாம் பல வீடியோக்கள் நமது சேனலில் ஏற்கனவே கொடுத்திருக்கின்றோம் சரி அடுத்த பயன்பாடு இந்த ஏவுகணை ஏவப்பட்ட பின் அதன் செயல்பாட்டிற்கு தேவையான சில பாகங்கள் உடனடியாக விரிவடையவோ அல்லது அசையவோ வேண்டியிருக்கும் உதாரணமாக குரூஸ் மிசைல் மற்றும் ஸ்மார்ட் பாம்ஸ் போன்றவற்றின் இறக்கைகள் மற்றும் வால் பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விரிந்து கட்டுப்பாட்டை பெற வேண்டும் அதாவது டிப்ளாய் ஆக வேண்டும் இதற்காக ஆக்சிவேட்டர்ஸ் என்ற கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன அதாவது இயக்கத்தை செயல்படுத்தும் கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன இவற்றில் பொதுவாக மூன்று வகைகள் இருக்கின்றது மின்சாரத்தால் இயக்கத்தை கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஆக்சிவேட்டர்ஸ் இருக்கின்றது பல வகையான இயக்க வியல் ஆக்சுவேட்டர்ஸ் மெக்கானிக்கல் ஆக்சிவேட்டர்ஸ் இருக்கின்றது அல்லது வாழ்வு அழுத்தத்தை பயன்படுத்தி செயல்படக்கூடிய கேஸ் பிரஷர் ஆக்சிவேட்டர்ஸ் இருக்கின்றது இதில் பைரோடெக்னிக் வாயு ஜெனரேட்டர்களை பயன்படுத்தி வாயுவிலிருந்து வரும் அழுத்தத்தை பயன்படுத்தும் இயக்கிகள் ஆக்டிவேட்டர்ஸ்கள் மிகவும் தனித்துவமானவை இவை மிகவும் சிறியதாகவும் அதிக ஆற்றல் அடர்த்தி கொண்டதாகவும் இருக்கின்றன குறைந்த எடை மற்றும் குறைந்த வடிவமைப்பு காரணமாக இவை ஏவுகணை அமைப்புகளுக்கு சரியான தேர்வாகின்றன ஆனால் இதில் என்ன சிக்கல் என்றால் இவற்றால் ஒரே ஒரு முறை மட்டுமே செயல்பட முடியும் மீண்டும் மீண்டும் இயக்க முடியாது ஆனால் இதனுடைய நம்பகத்தன்மை மிகவும் அதிகம் அதே சமயத்தில் அதிக வேகத்தோடு செயல்படும் இக்காரணங்களால் ஏவுகணைகள் மற்றும் விண்கலன்களில் முக்கியமான இயக்கங்களுக்கு பைரோடெக்னிக் ஆக்சிவேட்டர்கள் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன அடுத்தது பைரோ கேஸ் ஜெனரேட்டர்களை பயன்படுத்தும் மிக முக்கியமான கருவிகள் வாழ்வுகள் பல நேரங்களில் நமக்கு ஒரு குழாயில் உள்ள திரவத்தின் செயல்பாட்டை திறக்கவோ அல்லது மூடவோ வாழ்வுகள் தேவை இதனை செய்ய நாம் மின்சார மோட்டர்களை பயன்படுத்தலாம் ஆனால் அதன் எடை அதிகம் அதே சமயத்தில் பழுதடைய பல வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் மிகவும் நம்பகமான ஒரு கருவியாக பைரோ கேஸ் ஜெனரேட்டர்களிலிருந்து வரும் வாயுவால் செயல்படும் நியூமேட்டிக் வாழ்வுகள் பயன்படுத்தப்படுகின்றன குறிப்பாக செயற்கை கோள்களில் உள்ள சிறிய ராக்கெட்டுகளுக்கு எரிபொருள் கொடுக்கக்கூடிய வாழ்வுகள் இந்த வகையில்தான் செயல்படுத்தப்படுகின்றது காரணம் எடை மிகவும் குறைவு நம்பகத்தன்மை மிகவும் அதிகம் என்னதான் இதன் நம்பகத்தன்மை அதிகமாக இருந்தாலும் சில நேரங்களில் செயல்படாமலும் போகலாம் உதாரணமாக சமீபத்தில் இந்தியா அனுப்பிய செயற்கை கோளில் உள்ள ஆக்சிடைசருக்கான ஒரு பைரோ செயல்படாமல் போனதால் ஒரு செயற்கை கோலே செயலிழந்து போனது அப்படி என்றால் யோசித்து பாருங்கள் இது எந்த அளவுக்கு முக்கியமான பங்கு வகிக்கின்றது என்பதை சரி இதுவரை நாம் சொன்ன கருவிகள் எல்லாம் நேரடியாக கேஸ் ஜெனரேட்டரின் வாயுவை ஆற்றலாக மாற்றின அதாவது கேஸ் பிரஷர் டு எனர்ஜி ஆனால் இந்த வாயுவை மற்ற கருவிகளிலும் கொடுத்து அதன் இயக்கும் வகையில் பல கருவிகள் உள்ளன உதாரணமாக குரூஸ் ஏவுகணையில் உள்ள டர்போஜெட் அல்லது டர்போஃபேன் இன்ஜின்கள் துவக்க அதாவது ஸ்டார்ட் செய்ய அதன் பிளேடுகளை அதிக வேகத்தில் சுழல வைக்க வேண்டும் அதற்கு மின்சார மோட்டர்களை பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு பேட்டரி தேவை குரூஸ் ஏவுகணைகளின் எடை அதிகமாகும் இதனை தவிர்க்க சிறிய பைரோ கேஸ் ஜெனரேட்டர்களை பயன்படுத்தி அதிலிருந்து வரும் வாயு பயன்படுத்தப்படுகின்றது ஒரு குறிப்பிட்ட வேகம் அந்த ஃபேன் சுழன்ற பின் எரிபொருள் அந்த இன்ஜினுக்கு கொடுக்கப்படுகின்றது அந்த இன்ஜின் இயக்கப்படுகின்றது அனைத்து வகையான சப்சானி குரூஸ் ஏவுகணையிலும் இந்த நுட்பம் பயன்படுத்தப்படுகின்றது இந்தியாவின் நிர்பய் குரூஸ் ஏவு ஏவுகணையிலும் இது பயன்படுத்தப்படுகின்றது இந்த நுட்பம் ஒன்றும் புதியதல்ல இது ஒரு காலத்தில் பிஸ்டன் இன்ஜின் விமானங்களிலும் பயன்படுத்தப்பட்டது ஆனால் அங்கு மின்சாரத்தை வைத்து அதனை அந்த பைரோ இக்னிஷன் நடக்காது மாறாக ஒரு கேட்ரிச் என்று சொல்லக்கூடிய துப்பாக்கி குண்டு போன்ற ஒரு அமைப்பை பயன்படுத்தி வாயுவை உருவாக்கி அந்த இன்ஜினையின் பிஸ்டன்களை இயக்கும் முறை டிராக்டர் முதல் ஏரோபிளைன் வரை இது பயன்படுத்தப்பட்டது இப்பொழுது இது பரவலாக இல்லை சரி இதுவும் பைரோ கேஸ் ஜெனரேட்டர்களின் ஒரு முக்கியமான பயன்பாடு ஆரம்பகால ஜெட் விமானங்களை இயக்கவும் இந்த பைரோ கேட்ரேஜ் என்ற இந்த அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டன சரி நாம் அதிகம் பயன்படுத்தும் அதே சமயத்தில் நம் உயிரையே பாதுகாக்கும் கருவி எது தெரியுமா அதுதான் இந்த ஏர்பேக் விபத்து நேரம் பொழுது சில மில்லி செகண்ட்ஸ் அதாவது ஒரு வினாடிக்குள் இது விரிவடைந்து நம்மை காப்பாற்றுகின்றது இந்த ஏர் பேக் என்பது ஒரு பையக்குள் வாயு இருக்கின்றது இந்த வாயு எங்கிருந்து வருகின்றது தெரியுமா இந்த ஏர் பேக்குள் மூன்று வகையாக அந்த வாயுவை நிரப்பலாம் ஒன்று ஒரு கலனில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள வாயுவை நிரப்பலாம் இரண்டாவது ஒரு பைரோ கேஸ் ஜெனரேட்டரை பயன்படுத்தி வாயுவை உருவாக்கி நிரப்பலாம் மூன்றாவது இந்த இரண்டையும் இணைத்து ஒரு ஹைபிரிட் மெத்தட் என்று செய்யலாம் இன்று பெருமளவில் பைரோ கேஸ் ஜெனரேட்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றது இது நொடியில் வாயுவை உருவாக்குகின்றது அது நம்மை பாதுகாக்கின்றது எவ்வளவு வேகம் என்று நீங்களே பாருங்கள் எவ்வளவு ஆற்றல் என்றும் நீங்களே பாருங்கள் இங்கு பயன்படுத்தப்படும் வாயு நச்சுத்தன்மை இல்லாத வாயுவாகவும் இருக்கின்றது அதே நேரத்தில் அந்த பொருட்களை வீணாக்காத வாயுவாகவும் இருக்க வேண்டும் இந்த ஏர்பேக் போன்ற தொழில்நுட்பம் இன்று இன்று பல இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றது குறிப்பாக கப்பல் மாலுமிகள் தப்பிக்கக்கூடிய லைஃப் போட் லைஃப்ராப்ட் போன்ற கருவிகள் விமானத்திலிருந்து அவசர இறங்கக்கூடிய அந்த ஸ்லைடர் போன்ற கருவிகள் மற்றும் பல இடங்களில் இவை பயன்படுத்தப்படுகின்றன விண்வெளி துறையிலும் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது குறிப்பாக விண்கலன்கள் தரையில் இறங்கும் பொழுது அதில் அதனை பத்திரமாக தரையிறக்க இந்த ஏர் பேக் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகின்றது இவை அனைத்திலும் காற்றை நிரப்புவதற்கு பைரோ கருவிகள் மற்றும் கம்ப்ரஸ்ட் ஏர் என்று இரண்டு தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தப்படுகின்றன இந்த ஏர்பேகை பற்றி ஒரு காணொளியை ஷார்ட்ஸ் வடிவில் கொடுத்திருந்தோம் அது எப்படி குழந்தைகளின் உயிரை பறித்துவிடும் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் அது அதிகம் பார்வைகளை பெறவில்லை நாங்கள் தகவல்கள் அதிகமாக கொடுத்தாலும் யாரும் பார்ப்பதில்லை அதிக நேரம் வீடியோ கொடுத்தாலும் பார்ப்பதில்லை இங்கு இந்த பைரோகேஸ் ஜெனரேட்டர் பல தேவைகளை நிறைவேற்றுகிறது இது ஒரு மிகப்பெரிய அறிவியல் களம் டீஃப்ளாகரேஷன் டெட்டனேஷனாக மாறி அது எக்ஸ்ப்ளோஷனாக மாறாமல் இருப்பதற்கு பல கணிப்புகள் தேவை அதற்கு பின்னே மிகப்பெரிய அறிவியல் இருக்கின்றது ஒரு ஒரு தேவைக்கும் எந்த வடிவத்தில் அதாவது என்ன கிரெயின் ஜியோமெட்ரி என்று சொல்லுவார்கள் அடுத்தது எவ்வளவு வாயு உருவாக வேண்டும் எவ்வளவு அழுத்தம் உருவாக வேண்டும் எவ்வளவு வெப்பம் உருவாகலாம் எவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்ளலாம் என்பதையெல்லாம் அறிவியல் ரீதியாக கையாள பல விதிமுறைகள் இருக்கின்றன இது ஒரு அறிவியல் இந்தியாவில் நமது டிஃபென்ஸ் ஹை எனர்ஜி மெட்டீரியல் ரிசர்ச் லெபார்டரி என்ற அமைப்பு இதனை ஆராய்ந்து பல வகையான கருவிகளை உருவாக்குகின்றது மேலும் பல அரசாங்க மற்றும் தனியார் நிறுவனங்கள் இந்த ஆராய்ச்சியில் இருக்கின்றன பல நிறுவனங்கள் பல பொருட்களை தயாரிக்கின்றன அதிக அளவு இந்த பொருட்கள் பயன்படுத்தப்படும் நாம் இன்று பட்டாசுகளை வெடித்து மகிழ்கின்றோம் நாளை பல கோடி மதிப்புள்ள பொருட்களை இயக்கும் இந்த பைரோ கருவிகளையும் பயன்படுத்துவோம் அதற்கு நாம் அறிவியல் ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் இதுவரை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் இங்குள்ள இந்த லிங்கை செய்யவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துவிடுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாரதம்